எல்லாரும் கேட்கறது தான் என்ன பண்றேன் என்ன பண்றேன்னு கேட்டுட்டு தான் இருப்பாங்க. அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால மோஸ்ட்லி எந்த ஃபங்க்ஷன்ஸுக்கும் ரொம்ப தவிர்க்க முடியாத ஃபங்க்ஷன் தவிர எதுவுமே போக மாட்டேன். மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணி வீட்டிலே தான் இருப்பேன். என்னுடைய பேர் ராதியம்மன். நான் என்னோட நேட்டிவ் வந்து சீர்காழி. நான் சிதம்பரம் பிரான்ச்சில் சிதம்பரம் ரேஸ் பிரான்ச்சில் தான் நான் படித்தேன். ஃபஸ்ட்டு நான் காலேஜ் படிக்கிறப்ப வந்து சென்னை ரேஸ் இன்ஸ்டியூட்டில் வந்து பேசிக்ஸ் தான் லேர்ன் பண்ணிட்டேன். அப்போவே ஒரு ரோல் மேஜராக கவர் பண்ணேன். அதுக்கப்புறம் இடையில வந்து படிக்க முடியல, ஜாபுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் எகைன் வந்து சிதம்பரம் ரேஸில் தான் சேர்ந்தேன். இப்போ சிதம்பரம் ரேஸில் தான் சேர்ந்து படித்தேன். இப்போ வந்து நான் ஐபிஎஸ்சில் இருக்கோம். இது எஸ்பிஐ ஜூனியர் சர்வீஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். பேங்கிங் ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கிறப்பே வந்து சரி நம்ம ஆப்டிடியூட் வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணிப்போம். பேங்கிங்கிறது தாண்டி ஆப்டிடியூட் நம்ம வந்து இப்போ உள்ள காம்படிஷன் எக்ஸாம் எதுனாலும் ஆப்டிடியூட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் ஆப்டிடியூட் ஃபஸ்ட் நம்ம வேணும்னு சொல்லிட்டு அப்போவே காலேஜ் படிக்கிறப்ப சென்னை ரேஸில் ஜாயின் பண்ணிட்டேன். வீக்கெண்ட்லாம் அது மாதிரி போயிட்டு இருக்கப்பவே எனக்கு ஒரு பேசிக்ஸ் நான் அங்கேயே மேஜராக வந்து கவர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் இங்கே திருப்பி சிதம்பரம் ரேஸ் இன்ஸ்டியூட்டில் அப்புறம் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சது. டாபிக் வைஸ் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மார்க் டெஸ்ட் போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் போடவே எனக்கு நல்லா ஸ்பீடாக ஆரம்பிச்சிருக்கு. எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இனிஷியலாக வந்து மார்க் டெஸ்ட் ஃபஸ்ட்டு போட்டு பார்க்க சொல்லிட்டு அப்புறமா டாபிக் பார்க்க சொன்னாங்க. நான் ஆனால் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணாமல் நம்ம போட வேணாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டாப்பிக்லாம் முடிஞ்சதுக்கு தான் ஃபஸ்ட்டு மார்க் போட்டேன். என்னோட ஃபஸ்ட்டு மார்க் டெஸ்ட் மார்க் வந்து 43 இருந்துச்சு அவுட் ஆஃப் 100. அதுக்கப்புறம் படிப்படியாக தான் இம்ப்ரூவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம மார்க் டெஸ்ட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம மார்க் 1 hour நம்ம போட்டு முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 hour 2 hours வந்து அதை ரிவ்யூ பண்ணுவேன். இப்போ இங்கிலீஷ் இருக்கணும்னா எது இதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக இருக்கும் ராங்காக இருக்கும் ரெண்டுமே பார்ப்பேன். ஏன்னா கரெக்டாக இருக்கிறதுக்கு என்ன ரீசன் அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் பார்ப்பேன். ராங்காக இருக்கிற எதனால் நம்ம இதாகிருக்கோம் அதையும் பார்ப்பேன். அதே மாதிரி தான் பான்ஸ் ரீசனிங் வந்து என்னென்ன சம்பளம் போடலையோ அது திருப்பி எகைன் நம்ம டைம் கிடச்சி போட்டு பார்ப்போம். தெரியாத சம்பளம் வந்து என் ஆன்சர் திருப்பி பக்கத்தில் இது பண்ணி கேட்டுட்டு பார்ப்போம். நான் காலேஜ் படிக்கிறப்ப சென்னை ரேஸில் ஜாயின் பண்ணப்போ ஒரு பேசிக்ஸ்லாம் அங்கே இல்லைன்னு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து சிதம்பரம் ரேஸில் ஜாயின் பண்ணப்போ கரெக்டாக நான் சேர்ந்த ஒரு 2 weeks கொரோனா வந்ததுனால இன்ஸ்டியூட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனாலுமே எனக்கு வந்து ஆன்லைனில் வந்து எனக்கு எல்லா கோர்ஸுமே நடத்தினாங்க. டெஸ்ட்டும் நான் ப்ரொவைட் பண்ணதால நான் தினமும் அந்த மார்க் டெஸ்ட்டு எதுவும் எழுதிட்டுருப்பேன். அதை ரிவ்யூ பண்ணிட்டு இருப்பேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுபோக மென்டர் கூட நாங்கள் கட்சியிலே தான் இருப்போம். ஏதாச்சும் டவுட்ஸ்னாலும் நாங்கள் கேட்டுப்போம். ஏன்னா எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு எக்ஸாம் படிச்சுட்டு இருந்த வரைக்கும் ஒன்றும் எனக்கு பெரிய ஒரு அவரோட நம்பிக்கை தான் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இடையில மேரேஜ் ஆகிடுச்சு. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஜாபுக்கு போகாமல் படிச்சுட்டு இருந்தது எல்லாரும் போல் எல்லாரும் கேட்கறது தான் என்ன பண்ணுறேன் என்ன பண்ணுறேன்னு கேட்டுட்டு தான் இருப்பாங்க. அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் மோஸ்ட்லி எந்த ஃபங்க்ஷன்ஸுக்கும் ரொம்ப தவிர்க்க முடியாத ஃபங்க்ஷன் தவிர எதுவுமே போக மாட்டேன். மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணி வீட்டே தான் இருப்பேன். எனக்கு வீட்டில் எங்கள் அம்மா அப்பா ஒய்ஃபு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இந்தியன் இன்ஸ்டியூட்டு எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாகவும் ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்தாங்க. என்னோட சர்க்கிளே ரொம்ப எனக்கு பாசிட்டிவாக இருந்தனால நான் இப்போ இப்போலாம் டவுனாக இருந்தோம். எனக்கு திருப்பி அப்பா எடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸு ஒய்ஃபு இன்ஸ்டியூட்டு எல்லாருக்குமே எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இப்போ எஸ்பிஐ ஜூனியர் அசோசியேட்டும் ஐபிஎஸ்சில் இருக்கும் கிளியர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு என்னோடய எய்ம் என்னென்னா குரூப் 1 கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. அதுக்கான அடுத்த ப்ரிப்பரேஷன் தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு இருக்கேன். ஃபஸ்ட் மந்த் சேலரி வந்தோடனே எங்கள் அம்மாட்ட தான் கொடுப்பேன். கொடுத்துட்டு ஒரு சில ஒரு சின்ன சின்ன ஹெல்ப்லாம் பண்ணணுன் இருக்கேன். அதை பண்ணதுக்கப்புறம் சொல்லணும் சொன்னால் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையாக படிங்க. எவ்வளோ நேரம் படிக்கணும்லாம் முக்கியம் இல்லை. 10 hours படிக்கணும் 8 hours படிக்கணும் அப்படிலாம் முக்கியம் இல்லை. தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணுற வரைக்கும் நம்பிக்கையோடு படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரைக்கும் சின்ன சின்ன அவநம்பிக்கைகள் பதட்டம் பயம் எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும். அதெல்லாம் இருந்துட்டு தான் இருக்கும். அதை லைட்டாக ஓவர் தள்ளி வச்சுட்டு நீங்கள் பாட்டு படித்து போயிட்டே இருங்க. கன்ஃபார்மாக கண்டிப்பாக ஒரு நாள் நீங்களும் எக்ஸாம் கிளியர் பண்ணுவீங்க. நீங்களும் இந்த மாதிரி ஒரு நாள் வீடியோ கொடுப்பீங்க. ஃபாரின்ல படிச்சாதான் பெரிய ஆளாக முடியும்னு இல்லை, நம்ம ஒரு வெராண்டால படிச்சாலே போதும். வெராண்டா ரேஸ், வங்கி மற்றும் அரசு தேர்வுகளுக்கான ஆன்லைன் பயிற்சி.